ஹே ஹாஷ் நம்ம எனக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தம்மைங்களே போட்ருப்போம் இல்லையா சரி எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மள பலரும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா என் குழந்தைய பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்பா என் பையன் அத்மாவுக்கு தங்கப்பா அவன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா இல்லை சண்டை போட்டான் அப்படின்ட்டு வந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அம்மாக்களுடைய வாதம் அப்படின்றது ஏன் அம்மாக்களை பெரும்பாலும் சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைகள் பொறுத்து விற்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்பாக்கிட்டிருக்காங்க இல்லையா அப்பாக்கள் பெரும்பாலும் ஸ்ட்ரிக்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால் முழுக்க முழுக்க தப்பெல்லாம் அம்மாக்கள் தான் போப்பதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்பெல்லாம் கிடையாது ஒரு பேச்சுக்காக சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சண்டை போட்டு வராங்க அப்படின்னா அங்கே ஆரம்பிக்கிறது என் பையனா நல்ல பையன்தான் அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் இன்கேஸ் அவங்க பையன் அடிச்சிருந்தா கூட அது எப்படிங்க சும்மா அடிப்பான் என் பையன் அப்படிலாம் அடிச்சிருக்க மாட்டாங்க அவன் ஏதாவது பண்ணியிருப்பான் இல்லை ஏதாவது சொல்லியிருப்பான் அதனால வந்து என் பையன் கோவப்பட்டு அடிச்சிருப்பான் டென்ஷனாக அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா என் பையனை பற்றி என் பொண்ணை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தான் ரொம்ப பெரிய தப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன தப்பாக போயிடுச்சு இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த தெம்மா தெம்மா பாட்டு இல்லையா அது பாட்டா ரீல்ஸாக தாண்டி அந்த தெம்மா தெம்மா அப்படின்ற பாடல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு பாடல் வைரலோ இல்லையா அதுக்கு போடக்கூடிய ஸ்டெப்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படின்றத தாண்டி ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலேஜில் பெரும்பாலும் எடுக்கப்படுது அந்த வீடியோ அப்படினே சொல்லலாம் ஏன்னா படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஹாஸ்டல்ஸாக இருந்தாலும் சரி அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா அந்த ரீல்ஸ்லாம் வைரலாக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு அம்மா வந்து ஃபோனை காட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம் இந்த பொண்ணுலாம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் அவங்க அப்பா தெரி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொல்லியிருந்தாங்க நானும் அப்போ அந்த விஷயம் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னே சொல்லலாம் ஆனால் மூணு நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த தெமாத்தமா பாட்டுக்கு இருக்கு இல்லையா யார் என் கையில் காட்டி இங்கே தம்பி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அவங்களுடைய மகன் ஏன்னால் எங்கள் ஊரில் தான் இருக்காங்க நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியலையா அவங்களுடைய மகள் பார்த்தோம் அப்படின்னா அதே பாட்டுக்கு அதே மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் நான் அவங்க பக்கம் தப்பெல்லாம் சொல்லலை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இப்படி நடக்குது இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா சொசைட்டியில் இப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்புறாங்க கண்காணிக்கிறாங்களே தவிர நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத கண்காணிக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு மூணே மூணு கொஸ்டின் அப்படின்னே சொல்லிடலாம் ஆல் உங்க பொண்ணா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுடைய நேம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது உங்கள் பையனோட பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம் உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்றத பாருங்க செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பொண்ணு பையன் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய க்ளாஸ் டீச்சர் பேர் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி செல்லில் அதிகமாக என்ன விஷயத்தை தேடுறாங்க என்ன விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க என்னைக்கா உங்களுடைய யூடியூப் இருக்கு இல்லையா யூடியூபாக இருந்தாலும் சரி கூகுள் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி நம்ம பையன் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா நம்ம பையன் என்ன மாதிரியான விஷயங்களை தேடி பார்க்குறாங்க அப்படின்றத என்னைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க நான் இந்த விஷயத்தை சொல்லும்போது கூட என் பையனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நான் எவ்வளோ தங்க தங்கமாக வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்றது தெரியும் இல்லையா நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் யாரு நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா அதுதான் என் வீட்டுக்கு தெரியுமே தவிர பர்சனலாக பாண்டிக்குமார் யார் பி கே யாரு அப்படின்றத அவங்களுக்கு தெரியவே தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அதில் மட்டும்தான் நான் நானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி தான் எல்லாருமே எல்லா இளைஞர்களுமே நீங்களும் சேர்த்து தான் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தெம்மா தெமா பாட்டு அப்படின்றத தாண்டி நிறைய குற்றங்கள் நிறைய தப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைகள் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க பேரண்ட்ஸ் அவங்க மேலே வைக்கக்கூடிய ரொம்ப பெரிய நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக மாறிடுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம குழந்தைகளை சந்தேகப்படக்கூடாது ஒரு விஷயத்தை நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களை சந்தேகப்படுறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்க எது செஞ்சாலுமே இதை தான் பண்ணுறானோ இதை தான் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி பண்ணுறது சந்தேகம் இதே அவங்க என்ன வேலையை செஞ்சாலும் நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது வந்து கண்டிப்பாக அது சந்தேகம் கிடையாது கண்காணிக்கிறது அப்படினே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பையனை பற்றி எனக்கு தெரியும்ப்பா என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ற எண்ணம் தான் ரொம்ப பெரிய தவறுகளுக்கு காரணமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்கள் பசங்களை பற்றி ஒரே ஒரு பர்சன் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்றதான் உண்மை இது வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்களே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ நம்ம மனசுக்கு நம்ம உண்மை தெரியும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து பர்சன் மட்டும் தான் நம்மளாக இருப்போம் நமக்கு தோணுண வார்த்தைகளை பேச முடியாது தோணு விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது ஒரு ஜோக் வருது அப்படின்னா ஒரு டபுள் மீனிங் ஜோக் வருது அப்படின்னா நமக்கு அதனால் சிரிக்க முடியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கோம் அப்படின்னா எங்கள் பாரு அப்படின்னு சொல்லி காட்டி சிரிப்போம் இல்லையா அது தப்பு அது சரி அப்படின்றத தாண்டி வீட்டில் நம்ம நம்மளா இருக்கோமா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை கரெக்டாக அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப தங்கமான பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அப்படி இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களை நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத முதல்ல தெளிவாக கற்றுக்கங்க ஒரு விஷயத்தை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் உங்கள் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் கூட தெரியாது அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சரி ஓகே என் குழந்தை தண்ணி அடிக்க மாட்டான் சிகரெட் அடிக்க பான் வீடியோன்னு சொல்லுவாங்க இந்த வயசுல எல்லாருமே பார்க்கக்கூடிய சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு வீடியோ இதை ஆண்களை மட்டும் சேர்த்து சொல்லல பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் தான் இன்குளூடிங் ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பையன் தான் அந்த மாதிரி பொண்ணுகள்லாம் அதெல்லாம் பார்ப்பாங்களா சீக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா கண்டிப்பா அப்படி கிடையாது பான் வீடியோஸ் அப்படின்றது பசங்களோட கம்பேர் பண்ணும்போது அதே அளவுக்கு ஈக்குவலா பெண்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் போய் நம்ம வீட்டில் சொன்னோம் அப்படின்னு வைங்களேன் எத்தனை அம்மா அப்பாக்கள் ஒத்துக்குவாங்க யோசிச்சு பாருங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கூட நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சத்தியம்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ பையன் பார்த்தா தப்பு இல்லையா அப்படின்னா அதுவும் தவறான ஒரு விஷயம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயமே வீட்டில் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாராவது ஒருத்தவங்க போய் உங்கள் பையன் உங்கள் பையனுடைய ஃபோனில் தப்பான படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் எவ்வளோ பெரிய ஷாக் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய தப்பாக இருக்கு அப்படின்றதா இன்றைக்கி நம்மளுடைய கண்டென்ட் சரி ஓகே இதுலேருந்து குழந்தைகளை எப்படி காப்பாற்றலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க முன்னாடி அந்த பையன் அதை செஞ்சுட்டாங்க மாட்டா அந்த பிள்ளை இதை செஞ்சுட்டாங்களாம்மாட்டா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க ஏன்னா அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பக்கத்து வீட்டு பையன் அதை பண்ணிட்டான் என் பையன் நல்ல பையன் பக்கத்து வீட்டு பிள்ளை இதை பண்ணிட்டா என் பிள்ளை நல்ல பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெயினான லவ் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னே தெரியாமல் ஊர் நாயம் அப்படின்றத தயவு செஞ்சு குழந்தைகள் முன்னாடியாக இருந்தாலும் சரி நீங்களும் எங்கேயுமே பேசாதீங்க நம்ம குழந்தை எப்படி அப்படின்றதே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ இதில் அடுத்த வீட்டு குழந்தை போய் அவன் அப்படி பண்ணிட்டானா இவன் இப்படி பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட உங்கள் குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க எந்த மாதிரி அப்படின்னா நீங்களாக இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னா நானும் அவனுக்கு சொத்துல பங்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்களாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்த அப்படின்னா நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் சொந்தக்காரங்க முன்னாடி தலை காட்ட முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க உங்கள் குழந்தைங்களை நீங்கள் முழுக்க முழுக்க நம்புங்க செகண்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னே முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கண்காணிங்க அது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதே வந்து நம்ம குழந்தைகளுக்காக தான் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க என்ன விஷயத்தை தேடி பார்க்குறாங்க உங்கள் குழந்தைகளுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்றத இருங்க முக்கால்வாசி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களா ஏன்னா அந்த அப்பா ஸ்தானம் அம்மா ஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் மேலே ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் இருக்காங்க இல்லையா நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரணும் அப்படின்னாலும் இதை எப்படி நம்ம பையன்கிட்ட போய் சொல்கிறது நம்ம அப்பாட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா

ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பையன் பின்னாடி வைங்களேன் அந்த பையன் அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று பண்ணி அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி நியூஸில் வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நினப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கீங்க இல்லையா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் பின்னாடி வந்தாலும் சரி ஆனால் நீ தான் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லாதீங்க இல்லை இது போட படித்ததெல்லாம் போதும் ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லாதீங்க அவங்களுக்கு தைரியமாக சரி ஓகேம்மா நீ போ அப்பா பார்த்துக்குற அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ அந்த குழந்தைகள் ரொம்பவே தைரியமாக ஓகே எது நடந்தாலும் அப்பாட்ட சொல்லலாம் சொல்லலாம் அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துருவாங்கன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் குழந்தைகள் கெட்டவங்க அப்படின்றது இந்த வீடியோடைய கண்டென்ட்லாம் கிடையாது எனக்கு அந்த தெம்மா தம்மா பாட்டை பார்த்துட்டு ஒரு பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லலையா ஸோ அவங்க பண்ண விஷயங்கள் நான் காலேஜில் பண்ண விஷயங்களா இருந்தாலும் சரி இல்லை பசங்களோட சேர்ந்து இருக்கும் போதாக இருந்தாலும் சரி என் வீட்டில் இருக்கிறதுக்கும் நான் என் பசங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களோட இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த பாட்டி ஒரு வரியில் எனக்கு புரிய வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் எல்லாருமே தப்பாக இருக்காங்க எல்லாருமே தவறான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றதே சொல்ல வரல உங்க குழந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்க குழந்தைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரியுமா அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்க உங்க குழந்தைங்க நல்ல வழியில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது இன் கேஸ் ஏதாவது தவறான வழியில் ஏதாவது ஒரு போதை பொருளுக்காக இருந்தாலும் சரி இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பான் வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போயிடும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்களை இழுத்து போட்டு அடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நான் சூசைட் பண்ணிடுறேன் உன்னால என் மானம் போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு அப்படின்னு கத்துறதா இருந்தாலும் சரி ஒரு எப்போதுமே அதுக்கு வந்து சொல்யூஷனாக அமையாது அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே தம்பி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் தம்பி இதை பண்ணக்கூடாது உன்னுடைய உடலுக்கு உன்னுடைய மனசுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அதை புரிஞ்சுட்டு வெளியே வருவாங்க தயவு செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தெமா தம்மா பாட்டுருக்கு இல்லையா அது ட்ரெண்டாக போய்கிட்டிருக்கு நம்மளும் பண்ணி போட்டோம் அப்படின்னா வைரலாக போகும் அதிகப்படியான லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க ஏன்னா சோஷியல் மீடியா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான டேலண்ட்ஸை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாக்கள் நிறைய தளங்கள் உருவாகியிருக்கு ஸோ அந்த மாதிரி தலங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகள் அப்படின்றத தாராளமாக காட்டலாம் பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் டான்ஸ் ஆடுறதே நல்லபடியில் ஆடலாம் ஆனால் ஒரு கேவலமான விஷயம் ஒரு கேவலமான ஸ்டெப் போடுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா பண்ணால் அதே விஷயத்தை உங்கள் வீட்டில் எடுத்துக்குவாங்களா அப்படின்றதையும் தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபன்னாக பண்ணுறோம் எடர்டெயின்மென்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் ஓகேப்பா நம்ம வந்து நம்ம பையன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்மளும் வந்து நம்ம பையன் என்ன பண்ணுறோம் அப்படின்றத கவனிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா யாராவது பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தோணும் ஆனால் தான் பேசுறது அப்படின்றது தெரியாம இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தலைப்புகள் அதாவது கண்டென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த விஷயத்தை யாராவது எடுத்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம் ஜிமிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டோட சந்திக்கலாம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க டாட்டா பை பை